ஹே கைஸ், நம்ம ஒரேடியாக மணாலிக்கு வரணும்னு சொல்லிட்டு நம்ம கிட்டத்தட்ட வந்துட்டோம். ஸோ மார்னிங் டைம், இது வந்து இப்போ நம்ம ட்ராவலிங்லேயே போயிட்டுருக்கு டைமு. நம்மளுக்கு வந்து ஒரு 8:30 வந்து அங்கே ட்ராப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க மணாலி பஸ் ஸ்டாப்பில். ஸோ நம்ம ட்ராவலிங்கில் தான் போயிட்டுருக்கோம் இப்போதைக்கு. சரியான கிளைமேட்டுங்க, வேறு லெவலில் தான் இருந்துச்சு. ஸோ பார்த்தீங்கன்னா எங்கே பார்த்தாலும் மரம் வந்து இலையே இல்லாமல் தான் இருக்குது. ஸோ வாட்டர் ஃபால் வந்து ஒரு சில இடத்துல பார்த்தேன். ஸோ பார்த்தீங்கன்னா ரிவர் கிராஸிங் ஏகப்பட்டதுங்க, கொஞ்சம் நெஞ்சம் இல்லை ஏகப்பட்டது இருக்குது. அங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் மரத்தில் ஒரே இலை கூட கிடையாது. ஸோ அது பார்க்கவே ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. தூரமாக தெரிஞ்ச மலையிலலாம் பார்த்தோன்னா ஸ்னோ நல்லாவே தெரிஞ்சது. பாருங்க எவ்வளோ அழகாக இருந்துச்சு. ஸோ இது வந்து நான் ஒரு மெமரிஸ்க்காக தான் இந்த வீடியோ வந்து நான் யூடியூப்பில் போடுறேன். ஒரு பியூட்டிஃபுல்லான இடம்னா இதுக்கு சொல்லலாம், கண்டிப்பாக சொல்லலாம். ஸோ இது வந்து ஒன் டே இது பிளான் இது. ஸோ என்னென்னா இன்றைக்கி ஒரு நாளில் எடுத்த வீடியோ இது. ஸோ இது வந்து உங்களுக்கு இருக்கிற எல்லா நாளுக்கும் ஒரு நாளைக்கு ஒரு ஒரு வீடியோ அப்லோட் பண்ணுறேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் எந்த அளவுக்கு இதுவாக இருக்குதுன்னு சொல்லிட்டு. இது கோப்ரோவில் எடுத்த வீடியோ தான். இங்கே கோல்டுன்னு சொல்ல முடியாது. ஸோ கண்டிப்பாக கோல்டு வந்துடும், வந்தனாலே கோல்டாகிடும் கண்டிப்பாக. ஸோ எல்லாமே வரப்போ வந்து சேஃப்டிக்கு எல்லாமே எடுத்துகிட்டு வந்துடுங்க. டேப்லெட் எடுத்து எடுத்துங்க, எல்லாமே எது எது தேவையோ எல்லாமே கண்டிப்பாக எடுத்துகிட்டு வாங்க. அதான் சேஃப்டிக்கு முக்கியமானது. இப்போ இல்லைன்னா உங்களால் கண்டிப்பாக இருக்க முடியாது. ஸோ இப்போ நம்ம வந்து ரூமுக்கு கிளம்பியாச்சு, பஸ்ஸை விட்டு இறங்கி. ஸோ கீழே இறங்கினவொடனே குளிர்னு சொல்ல முடியலங்க, அந்த அளவுக்கு குளிர், சரியான குளிர். ஸோ பார்த்தீங்கன்னா அவங்களே பாருங்கள் எந்த அளவுக்கு குளிரில் தவிக்கிறாங்கன்னு. ஸோ இது வாய்ஸ் டப்பிங் கொடுக்குற அளவுக்கு போயிடுச்சு. என்ன காரணம்னா நம்ம பேசுனது மைக்கில் ரெக்கார்ட் ஆகிடுச்சு. ஸோ பட் ஆனால் அது கிளியராக இல்லை, நான் பேசுனது மாறி மாறி பேசுனதால் அது கன்ஃபியூஷன் ஆகிடுச்சு. சரி எல்லாமே கம்ப்ளீட்டாக எடுத்துகிட்டு அது நம்மளே வாய்ஸ் கொடுத்துலாம் ஃபோன் வாய்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறேன். உங்களுக்கு அடுத்த வீடியோவிலலாம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக பேசி அப்பயே போட்டுடுறேன் உங்களுக்கு, அப்போ ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு புரிஞ்சுக்க. மாஸ்க்கு போடலன்னா கண்டிப்பாக இருக்க முடியாது போல். மாஸ்க்கு எதுக்காக போட்டோன்னா ஃபுல்லாக உதடெல்லாம் கொஞ்சம் வெடிச்சு போகிற மாதிரி ஆகிடுச்சு. ஸோ அதால் தான் மாஸ்க்கு போட்டோம். ஒரு வழியாக ரூமுக்கு வரப்போகிறோம் வந்தாச்சு. ஸோ இங்கே பாருங்கள், நம்ம கொடுத்த ரூமே தான். ஸோ வந்தவொடனே போயிட்டு அலங்கோலம் பண்ணிட்டு பார்த்தா எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஸோ ரெஸ்ட் ரூம் பாருங்கள் இதான். இந்த வியூ பார்த்தீங்கன்னா வேறு லெவல் இருந்துச்சு. ஸோ நைட்டு வேறு மாதிரி சொல்லவே தேவையில்ல, எல்லாமே கொடுத்துருவாங்க. ஸோ நம்ம ஹனிமூன் பேக்கேஜில் வந்ததால் நம்மளுக்கு வந்து ஒரு சில இதெல்லாம் எக்ஸ்ட்ரா வரும். ஸோ நம்மளை கிளம்பி வர சொல்லிட்டாங்க. ஸோ டிரைவர் வந்து ஏதோ கோவில் கூப்பிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தார். சரிங்க வரேன்னு சொல்லிட்டு கிளம்பி போயாச்சு. ஸோ நம்ம கீழே போனவுடனே கொஞ்சம் தூரம் நடந்து போனோம், நடந்து போயிட்டு பிறகு டிரைவர் அங்கே ரோட்டில் மெயின் ரோட்டில் இருக்க நீங்கள் வாங்க அப்படின்னு சொன்னார். சரின்னு சொல்லிட்டு அப்படியே கிளம்பி போயாச்சு. நம்ம தங்கியிருக்க ஹோட்டல் பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா விண்டேஜ் சொல்லிட்டு இருக்குது. ஸோ அந்த ஹோட்டல் தான் உங்களுக்கு பாருங்கள், அங்கே பாருங்கள் பனிமலையை நேரில் பார்த்துட்டு எனக்கு ரொம்ப ஆசையாகவே இருந்துச்சு. தூரமாக தெரியுது, ஃபுல்லாகவே ஐஸ் தான். ஸோ நம்ம இப்போ வந்து நாளைக்கு வந்து கூப்பிட்டு போகிறோம்னு சொல்லியிருந்தாரு. ஸோ கண்டிப்பாக போயிடலாம் அப்படின்னு நம்ம டிரைவர்கிட்ட வந்து எல்லாமே சொல்லியிருந்தாரு. உங்களை எங்கெங்கெல்லாம் கூப்பிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இப்போ வந்து கோவிலுக்கு ரெண்டு கோவில் விசிட் பண்ணிவிட்டு சும்மா அப்படியே இங்கே ஏதோ பக்கத்தில் ஒரு மார்க்கெட் இருக்கான். ஸோ அங்கே போக சொன்னார். அதுக்கப்புறம் ஒரு பார்க் ஒன்று போக சொன்னார். ஸோ எல்லாமே கம்ப்ளீட்டாக எல்லாத்தையுமே முடிச்சிட்டோம் நம்ம.
வேக வேகமாக இழுத்துட்டு போகுது. ஆனால் எப்படி தான் இங்கே ஓட்டுற டிரைவர்லாம் ஓட்டுறாங்கன்னு தெரியல. கண்டிப்பாக செம தெரியலிங்காக இருக்குங்க. நீங்கள் அந்த பஸ்ஸில் வரும்போதெல்லாம் தூங்காமலாம் பார்த்துட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக பயம் கண்டிப்பாக இருக்கும். அந்த அளவுக்கு மோசமாக இருக்குது ரோடு. ஒரு சின்ன ரோட்டில் பஸ்ஸு அசால்ட்டாக ஓட்டு போகிறாங்க, காரும் சரி எல்லாமே சரி, சின்ன கேப்பு தாங்க எல்லாமே, இடமே கேப்பு சின்ன கேப் தான், அதில் கார் அசால்ட்டாக மூவ் பண்ணிட்டு போயின்னு இருக்கிறாங்க. ஸோ டிரைவர் வந்து நம்மளை பிக் பண்ணிட்டாங்க. இப்போ வந்து நம்ம கோவிலுக்கு போகிறோம். ஃபஸ்ட்டு சொன்ன கோவில் வந்து அதிமா டெம்பிளாம். ஸோ அங்கே போக போகிறோம் இப்போ நம்ம. ஸோ நம்மளை பிக் பண்ண டிரைவர் இவர் தான், நம்மளுக்கு நிறைய விஷயம் சொன்னார். ஸோ ஓகே தான் அப்படின்னு தோணுச்சு எனக்கு. ஏன்னா நம்ம ஒரு இடத்துக்கு புதுசாக வரோன்னா நம்மளுக்கு ஒன்றுமே தெரியாது கண்டிப்பாக. ஸோ அவங்க சொல்லி நம்ம தெரிஞ்சுக்கிறது நல்லாவே இருந்துச்சு. இப்போ வந்து அந்த அதிமா டெம்பிளுக்கு போகிறோம். பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ரிவர் இருக்குது. ஸோ கீழே விழுந்தால் சோலி முடிஞ்சுது, அந்த மாதிரி தான் இருக்குது எல்லா இடமுமே. அவங்க காரு ஏதோ ஒரு பொம்மை கார் ஓட்டுற மாதிரி ஓட்டு போகிறாங்க. நான் இங்கே ஓட்டினாலே, நம்ம ஊரில் ஓட்டினாலே அங்கங்கே போய் இடித்து விட்டுறேன். ஆனால் இவங்க அசால்ட் பண்ணுறாங்க காரை வச்சு. எல்லாமே ஃபஸ்ட் டைம் தாங்க, ஃப்ளைட்டும் ஃபஸ்ட் டைம் தான், மணாலியும் ஃபஸ்ட் டைம் தான். ஸோ டெல்லி எல்லாமே உங்களுக்கு ஃபஸ்ட் டைம் இருந்தால் சூப்பராக இருந்துச்சு. நம்ம பார்க்கறதுக்கு எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக தெரிஞ்சுது. க்ளவுஸ் எல்லாமே எடுத்துக்கணும். இங்கே பார்த்தீங்கன்னா அந்த அதிமா டெம்பிளுக்கு போகிற வழியில் பார்த்தீங்கன்னா நிறைய கடை இருக்குதுங்க. ஏ ட்ராயிங்லாம் வேறு லெவலில் பண்ணி கொடுக்குறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு காட்டு எருமை இருந்துச்சு, போகிற வழியிலே ஒரு காட்டு எருமை இருந்தது. அதுக்கப்புறம் முயல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா புசு புசுன்னு நிறைய வச்சு ஃபோட்டோ எடுக்க கொடுக்குறாங்க. 30 ரூபீஸ் கேட்குறாங்க முயலுக்கு ஃபோட்டோ எடுக்க. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும், பேக் சைட்லாம் பார்த்தீங்கன்னா ட்ராயிங் நிறைய வரைஞ்சி வச்சுருப்பாங்க. இது வரைக்கும் பாருங்கள் அந்த டெம்பிள் வந்து ரொம்ப பழமையானதான். ஸோ அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நிறைய மிருகத்தோடைய எலும்புக்கூடு இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி நிறைய எலும்புக்கூடு எல்லாமே பார்த்துட்டு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இங்கே முயல் காட்டெருமை எல்லாமே ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு எல்லாமே இருந்துச்சு. பட் ஆனால் நாங்கள் காட்டு எருமையில் எடுக்கலை, முயல் கூட மட்டும் ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் ட்ரெஸ்ஸு இங்கே இங்கத்தியோட ட்ரெஸ்ஸு ஒன்று போட்டு ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு கூப்பிட்றாங்க நிறைய பேர். ஸோ நாங்கள் அதை பெருசாக எடுத்துக்கல, ஸோ அதனால் நாங்கள் அதை போடலை. ஆனால் அது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தெரிஞ்சுது. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளோ மிருகத்தோட மண்டவோடு தான் ஃபுல்லாகவே, இதெல்லாம் ரொம்ப வருஷமாக இருக்கும் போல். ஸோ அதில் பாதி மிஸ் ஆனதெல்லாம் இருக்குது. அதை முடிச்சுட்டு கொஞ்சம் தூரம் வந்தீங்கன்னா இது இங்கே ஒரு கோவில் இருந்துச்சு. ஸோ அந்த கோவில் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் மரத்திலே உருவாக்குன மாதிரி இருந்துச்சு, பக்காவாக இருந்தது. இந்த கோவிலுக்கும் நம்ம போயிட்டு சும்மா பார்த்தோம். பார்த்தும்போது பார்த்தீங்கன்னா அங்கே லாக் பண்ணிட்டு இருந்தாங்க. நம்ம இது மாதத்தில் ஒரு 4 டைம் தான் ஓப்பன் பண்ணுவாங்களாம் இந்த கோவில். ஸோ அதால் நம்ம அந்தளவுக்கு எதுவும் பார்க்கல. ஸோ வெளியே இருந்து மட்டும் பார்த்துட்டு வந்துட்டோம். ஸோ மறக்காமல் எல்லா வீடியோவும் கண்டினியூ வரும். தேங்க்யூ ஸோ மச் கைஸ், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்க. பை பை.